ஹே வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய சேனலை. இன்றைக்கி வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் வந்து வீட்டிலேயே எப்படி ஒரு வெஜிடபிள் பர்கர் பண்ணலான் தாங்க பார்க்க போகிறோம். இதில் எக்கு கிடையாது, எக்லெஸ் கம்ப்ளீட்டாக. ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, 200 ml வெது வெதுப்பான சூடில் பால் சேர்த்து சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கலாம். அடுத்து ஈஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் கரைச்சிக்கலாம். வெண்ணெய் ஒரு 30 ml போல் உருக்கி சேர்த்துக்கலாம். 2 கப்பு மைதா மாவு சேர்த்து கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேணும்னா 1-2 சொட்டு ஆயில். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா ஸ்பூனில் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இருக்கட்டும், இது 1 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு அப்படியே டபுள் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் கையில் கொஞ்சோண்டு வெண்ணெய் இல்லை எண்ணெய் தடவிட்டு நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோவுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு சாஃப்டான பன் வரும் நம்மளுக்கு. இந்த பாத்திரத்தில் மாவு ஒட்டாமல் வர வரைக்குமே நமக்கு தெரிஞ்சிடும் பன்னு நல்லா சாஃப்டாக வரணும். இப்போது மாவில் க்ளூட்டன் இருக்கிறதால அது இன்னும் சாஃப்ட்னஸ் தரும். அதனால இந்த மாதிரி 1-5 நிமிஷம் போல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டவே கூடாது. அடுத்து இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் அளவு பன்னு வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பால் சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த பால் வந்து வெது வெதுன்னு இருந்தால் போதும். ரொம்ப சூடாக இருந்தாலுமே, ரொம்ப சில்லுன்னு இருந்தாலுமே இந்த மாவு வந்து டபுள் சைஸ் ஆகாது, ரொம்ப டைம் எடுக்கும். 1 ஹவரில் உங்களுக்கு வந்து மாவு பொங்கவே பொங்காது. ட்ரை ஈஸ்ட் சேர்க்கும்போது 3 டீஸ்பூன் போதும், அதுக்கு மேலே சேர்க்காதீங்க, அதுக்கு கம்மியாகவும் சேர்க்காதீங்க. ஈஸ்ட்டு பிடிக்கலனா சர்க்கரை உப்பு இது ரெண்டுத்தையுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் ஒரு சின்ன போல வெது வெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போது நான் ஓரளவுக்கு இதை நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து வேறு என்ன மாவு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிகிரெயின் மாவு இல்லைன்னா நம்ம கோதுமை மாவு, அப்படி இல்லைன்னா 1 கப்பு மைதா மாவு 1 கப்பு கோதுமை மாவு இந்த மாதிரி கலந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே மைதா மாவு யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் பன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும், உள்ளே வந்து அந்த ஏர்லாக் எல்லாம் நல்லா ஆகி அந்த ஃப்ளஃபினஸ் இருக்கும். நீங்கள் கோதுமை மாவு ஆட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இன்னுமே 10 மினிட்ஸ் போல் நல்லா நீட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த க்ளூட்டன் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும். பட் மைதா மாவு யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போது எனக்கு எந்த அளவுக்கு பன்னு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நான் வந்து அதை சைடில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் ஒரு பாலித்தீன் ஷீட்டை வச்சு கவர் பண்ணி வச்சிடுறேன். இது எதுக்கு பண்ணுறோன்னா ஈஸ்ட்டை வந்து நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக வச்சுருக்கோம். இது வந்து இண்டிவிஜுவலாக வந்து கொஞ்சமாக ரேஸ் ஆகும், அந்த டைமுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பச்சை பால் எடுத்து இந்த மாதிரி மேலே ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ப்ரௌன் கலர் நல்லா கிடைக்கும். இதுக்கு மேலே எள்ளு இருந்தால் எள்ளு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் எள்ளு இல்லைனாலுமே அப்படியே வச்சு எடுக்கலாம். இல்லை வேறு கருப்பு எள்ளு இல்லை வேறு ஏதாச்சும் நட்ஸ் கூட போட்டு பேக் பண்ணிக்கோங்க. நான் இதை 20 மினிட்ஸ் போல் பேக் பண்ணிக்கிறேன், 300 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட்டில். இப்போது எக்லெஸ் ஹோம் பேக்டு சூப்பரான சாஃப்டான பன்னு ரெடி ஆகிடுச்சு. எள்ளு எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா அப்பிடைசிங்காக இருக்குது, உள்ளேயுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. அடுத்து இந்த பேட்டி பண்ணுறதுக்கு வெஜி பேட்டி தான் பண்ணுறேன். அது வந்து சுண்டலை நல்லா நான் குக்கரில் மசித்து எடுத்துக்கிட்டேங்க, முழுக்கடலை தான். அதில் வந்து உப்பு, அடுத்து வெங்காயம் சேர்த்துட்டு மஷ்ரூம் இந்த மாதிரி சாப்பரில் நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கலேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது உப்பு மறந்துடாதீங்க, சீரகத்தூள், மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இதை கட்லெட் மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். கட்லெட் இல்லை நம்ம வடை பண்ணுற மாதிரி தட்டி எடுத்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி எல்லாமே குக்குடு தான், மஷ்ரூம் ரொம்ப சீக்கிரமே குக் ஆகிடும், சுண்டலெல்லாம் நம்ம வேக வச்சுருந்தால சீக்கிரமே குக் ஆகிடும். 3-4 நிமிஷம் போதும் ஒரு ஒரு பேட்டிக்கும். அடுத்து நம்ம பன்னை வந்து 2 கட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச சாஸ் இல்லை கெச்சப் எதுவாக இருந்தாலும் சேர்த்துட்டு இதுக்கு மேலே இந்த பேட்டி வச்சிடலாம். இந்த பேட்டிக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சு அதுக்கு மேலே அந்த இன்னொரு ஹாஃப் இருக்குதுங்களா பன்னு, அதையும் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு அப்படியே ஒரு 60 செகண்ட்ஸ் போல் விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சீஸ் மெல்ட் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டூத்பிக்கை வந்து நடுவில் குத்தி வச்சிடலாம், அப்போ தான் வந்து அது டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படியே இருக்கும் அந்த ஷேப்பில். இது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு தரலாம். என்னங்க பிடிச்சதுங்களா கண்டிப்பாக சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.